வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில்களை பார்க்க போறோம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ சுப்பிரமணியன், ரேபிடோ இந்த மாதிரி பைக் மேப் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண ஹீட் ஆகாத ஒரு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்ட் டைமில் யாரெல்லாம் வந்து மேப் அதிகமாக யூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஃபோன் கால், மியூசிக் பிளேயர், அதே சமயம் மேப். ஸோ இந்த மூணுத்தையுமே அட் அ டைம் ஒரே இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான பக்காவான யூஐ கூகுள் மேப்ஸில் நல்ல இன்டகிரேட்டடாக வந்திருக்கு. கரெக்டாக இப்போ ஆண்ட்ராய்டு ஆட்டோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் அஸ் வெல் அஸ் லாக் ஸ்க்ரீனில் கொடுக்குற எபிலிட்டி வந்து ஆண்ட்ராய்டில் சூப்பராகவே இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், தேவைன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க சாங்கை வந்து பாஸோ இல்லாட்டி நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போகிறது, அதுக்கான கண்ட்ரோலரும் பெருசாக இருக்கும். அப்படி இல்லையா, வர கால வந்து ஸ்பீக்கர் வேணுமா இல்லாட்டி ஸ்பீக்கர் இல்லாமல் ஹெட்ஃபோன்ஸ் வேணுமா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு பிட்வீன் ட்ராவல் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் வந்துடும். அதை தவிர மேப் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். கூகுள் அக்கா நமக்கு வந்து எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. அதனால் என்னென்னா இந்த மாதிரியான டாஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து மேப்பை பார்த்து நேவிகேட் பண்ணி போகிறது, அதுவும் பகலில் எல்லா டைமும், அதாவது வெயில்லையும் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு 8000 ரூபா ஃபோன் போதும். இப்போது நோக்கியா G42 நம்ம சொல்லியிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோனு. இனிமேல் எப்படியும் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய ஃபோன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4S Gen 2 பேஸ்டு ஃபோன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதில் என்ன வேணால் 7500 ரூபா 8000 ரூபாய்க்கு 5G கேப்பபிலிட்டியோட ஃபோன்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே எப்படியும் ஒரு 5000 mAh பேட்டரி இந்த மாதிரியான விஷயங்களோடையும் வருமா? ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் இருக்கும். ப்ளஸ் என்னென்னா வியர் அண்ட் டியர், இப்போது நல்ல ஒரு 30000 ரூபா 40000 ரூபா ஃபோன் நம்ம யூஸ் பண்ணலாங்க, நல்ல ஒரு பெரிய கேஸ் போட்டு அந்த கேஸ் அந்த ஹோல்டரில் வச்சுலாம் கூட யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் தவறு எல்லாம் கீழே விழுந்துருச்சுனா கூட நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ்னால் பரவாயில்ல. அண்ட் மோர் ஓவர் வந்து ஐஃபோன்ஸில் எதுலலாம் சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜி இருக்கோ ஆப்பிளில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பைக் மவுண்ட்டு ஹோல்டர்லலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேமராவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நாங்கள் பொறுப்புள்ள மாதிரிலாம் அவங்களாம் ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இன்டென்ஸ் டாஸ்க் ஃபோனுக்கு, இந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இன்டென்ஸான சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு 10000 ரூபாய் கீழே இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணால் லைஃபும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நமக்கும் வந்து பெரிய அளவில் வருத்தம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் பிலோ 10K இருக்கக்கூடிய எந்த ஃபோன்னாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து நல்ல பட்ட பகலில் வெயிலில் 5G இல்லாட்டி 4G டேட்டாவோட மேப் யூஸ் பண்ணும்போது எந்த ஃபோனாக இருந்தாலும் வார்ம் ஆக தான் செய்யும். வார்ம் ஆகும், ஹார்ட் ஆகிறது தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ரிஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க காம்பனன்ஸும் பழுதடையும், பேட்டரியும் சீக்கிரமே அதோட ஹெல்த்தை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் க்ரியேட் ஆகிற மாதிரியான ஒரு நிலைமை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய யூனிசாக் ப்ராசஸராக இருக்கட்டும், இல்லாட்டி டிமென்சிட்டி ப்ராசஸராக இருக்கட்டும், இல்லையா குவால்காமோட ஏதாவது ஒரு சில எஸ்ஓசிசி, ஏன்னா இப்போ G42 வந்து 480+. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் சூடாகாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எந்த ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக வார்ம் ஆகும், அக்கேஷனலி ரொம்ப இன்டென்ஸ் ஆகுது, டாஸ்க் இன்டென்ஸ் ஆகுதுன்னா ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப கப்சிப்புன்ற அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் ஃபோன்ஸ் இருக்காது ப்ரோ, கண்டிப்பாக வார்ம் ஆகும். சரியா, அடுத்து என்னென்னா சாம் ராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, நாட் அட் திஸ் வேஸ்ட் ஆஃப் மணி யூசிங் 1 month ஃப்ளாட் சவுண்டு நோ பேஸ். இது எதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நியாயமான பேச்சு தான். இப்போது ஐஇஎம்ஸ், இப்போது ஃப்ளாட்டாக ஆடியோ இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ரீசெண்டாக கூட அந்த டேங்க்ஸூ அவங்களோட பேனர் எஸ்ஜி, அதை பற்றி நான் சொல்லும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சு. இதோட JD1 கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. JD1 இது வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட்னஸ் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் இதில் என்ன ஹைலைட்னா, அதே ப்ராடக்டை நம்ம சப்ஸ்கிரைபர் ரோஹித் வந்து விசிட் பண்ணியிருந்தப்பில் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியோவோட எக்ஸ்டர்னல் டேக் இருந்தது. சரியா, இந்த எக்ஸ்டர்னல் டேக்கில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போது பார்த்தா ஓரளவுக்கு ஃப்ளாட்டு தான், ஆனால் நார்மலாக ஃபோனில் டேரெக்டாக டைப் சிலையோ இல்லாட்டி 3.5 mm அடாப்டர் கன்வெர்ட்டர் போட்டு இதெல்லாம் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், அதில் கேட்குற ஆடியோ அவுட்புட்டுக்கும் ஒரு டேக் போட்டதுக்கப்புறம் கேட்குறதுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ஒரு பிராண்ட் வந்து இதை எப்படி புஷ் பண்ணுறாங்க, டேரெக்டாக ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறாங்களா, இல்லைனா ஒரு டேக் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறாங்களா? ஒரு டேக் வச்சுக்கோங்க, ஒரு டைப் சி டேக் ஒன்று வாங்கிக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் வருது. ஸோ இதில் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், எப்படின்னா உங்களுக்கு பேஸ் தான் வேணும்னா அதுக்கு ரிலவெண்ட்டான டைனமிக் டிரைவர்ஸ் இருக்கக்கூடிய ஐஇஎம்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட் ப்ரொஃபைல் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. இல்லை எனக்கு வெறும் வோக்கல்ஸ் மட்டும் பூஸ்டடாக இருக்கணுன்ற மாதிரியானதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இன்கேஸ் எக்ஸ்டர்னல் டேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். சரியா, ஒரு சிலருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது ப்ரோ, அவங்க வந்து பெருசாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஃப்ளாட்னா கூட அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கேட்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படினா ஓரளவுக்கு நல்லானா இப்போ பேஸே கூட நல்லா ஃபீல் ஆகும், ஓரளவுக்கு ஃபீல் ஆகும், ஓகே அதேமாதிரி ட்விட்டர்ஸோட ரோலும் நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை வாங்குவாங்க. பட் அது கம்ப்ளீட்டாகவே என்னையா இது 200 ரூபா ஹெட்ஃபோன் மாதிரி கேட்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது இல்லாட்டி வந்து ப்ராடக்ட் பேஜில் போய் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னும் போது தான் நமக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் வருது. ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல க்வெஸ்சன் சாம்ராஜ் கிட்டேருந்து. அடுத்து அருண்குமார், டைப் சி ஐஎம் சப்போர்ட் சாம்சங் A30S கண்டிப்பாக ஒர்க் ஆகும்,
இப்போ A30Sல நீங்கள் டைப் சி ஐஎம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் மோரோவர் நான் என்ன தரமாக சொல்லுவேன், டைப் சி ஐஎம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தான் 3.5mm ஜாக்கே இருக்குமே, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே. பட் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் 3.5mm ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது 3.5 பேஸ்டு வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சாம்சங்கோட அடாப்டரே இருக்குது உங்ககிட்ட, அதாவது டைப் சி டு 3.5mm வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து மியூசிக் லிசன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டைப் சி ஆடியோ அப்படிங்கிறது வந்து மோரோவர் நிறைய ஃபோன்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும். சொல்லப்போனால் OnePlus 3 டேஸில் கூட டைப் சி ஆடியோ ஒர்க் ஆகும். ஆனால் OnePlus 3லலாம் எப்படி இருந்ததுன்னா, இனிஷியல் டைமில் நம்மளே போயிட்டு ஓடிஜி பவர் ஓடிஜி ஆன் த கோ அந்த ட்ரிகரை எனேபிள் பண்ணணும். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அது ஆக்டிவாக இருந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணலன்னும் போது அதுவே டிசேபிள் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பழைய ஃபோன்ஸில் இருந்தது, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து டைப் சியில் வந்து பவர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, RGUE அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு, ப்ளீஸ் ஷேர் விச் டெம்பர் கிளாஸ் ஆர் யூ யூஸிங், ஆல்சோ கன்ஃபார்ம் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கிங் ஆஃப்டர் புட்டிங் டெம்பர் கிளாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு நியாயமான பதில் என்னென்னா, டெம்பர் கிளாஸ் ஒட்டினா, அதுவும் யூவி டெம்பர் ஒட்டினா என்ன ஆகும்னா, இயர் பீஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த ப்ளூ மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா கொஞ்சம் தலைவலி தான், ஸோ அது ஞாபகம் இருக்கணும். ஸோ போச்சுன்னா ப்ராப்ளம் தானேங்க, உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகணும், அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். உள்ள வரையும் க்ளூ போயிட்டு என்னென்னா அந்த இயர் பீஸே லாக் பண்ணிடும். அப்புறம் நார்மலாக நம்ம ஃபோன் பேசும்போது முன்னே இருந்த அளவுக்கு வால்யூம் இல்லைன்னு ஃபீல் ஆகும், எனக்கு தான் போய் பிளாக் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் யூவி டெம்பரே வந்து ப்ராப்பராக சூப்பராக ஓட்டிட்டா சம்டைம்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா எனக்கு இது இதுக்கு முன்னாடி நான் S21 Ultra ஒரு தடவை ட்ரை பண்ணி அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ஓட்டினனால எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்தது. எனக்கு ஒர்க் ஆச்சு, கூடவே ஓட்டினேன் நம்ம காமேஷ் ப்ரோக்கும் ராவனுக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டெம்பர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரியான அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் டெம்பர் கிளாஸ் வந்து அவ்வளோவா சரியாக ஒர்க் ஆகாது. ரேர் 50-50 வச்சுக்கோங்களேன். அந்த 50-50 மோரோவர் நிறைய தடவை எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைட் ஆஃப் 50 போகாமல் நெகட்டிவ் சைட் ஆஃப் 50 போயிடும். நெகட்டிவ் சைடுக்கு போச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண, அதாவது நீங்கள் ஒரு 500-600 வாங்கி ஒட்டியிருப்பீங்க, அது வேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். வெறும்னே பின்னு இல்லாட்டி பேட்டர்ன் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ புதுசாக 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின ஃபோனில் வெறும் பேட்டர்னும் பின்னும் போட்டு சுற்றுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படலாம். ஸோ அதனால் வந்து டெம்பர்ட் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும். அண்ட் இந்த மாதிரியான ஃபோனுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் எப்பயுமே என்னென்னா, ஃபிலிம் தான். ஃபிலிம்னா என்னென்னா, இந்த ப்ரொடக்ஷன் ப்ரோலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான ஃபிலிம் தான். நீங்கள் அது லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேட் ஃபினிஷோ இல்லை ரெகுலர் ஃபினிஷோ அந்த ஃபிலிம் வாங்கி ஓட்டினீங்கன்னா போதும். அது 200-100 ரூபா டிபெண்ட்ஸ் ஆன் ஷாப்னு வச்சுக்கோங்களேன், அதோட குவாலிட்டி பொறுத்து அவங்க வந்து ரேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு நல்ல ரகட் கேஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக அவங்க ஃபோன் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான விஷயங்கள் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் இதுதாங்க, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய எந்த ஃபோனாக இருந்தாலுமே நீங்கள் டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள், வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேயா, வினோத் சந்திரவி. ஆமாம். ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, OnePlus Buds 2 Pro போட்டுமா இல்லைனா Buds 3 போனாலே போதுமா அப்படின்ற கேள்வி தான். ஸோ ரெண்டுத்துக்கும் எனக்கு பட்ஜெட் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியல, ஆஃபர் டைமில் கம்மியாக வருது அப்படின்னா, இந்த OnePlus Buds Pro இருக்கு இல்லையா, அந்த Pro 1 ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்ததில்ல, அதுவும் வேறு லெவல் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா Pro 2 Pro 3 எல்லாமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸாக இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. மேபி Pro 3 எப்படி இருக்குங்கிறது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அண்டு Pro 2 அண்ட் Pro 2R ரெண்டுமே வந்து நல்ல ப்ராடக்ட் தான். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பிஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன தான் நான் வந்து Buds 3 பர்சனலாக யூஸ் பண்ணாலும், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த Buds Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேட்டரி வந்து செம்ம வீக்காக இருக்குது. நான் பேட்டரி மாற்றினதுக்கப்புறமும் அதில் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 1 hour-1.5 hour இந்த மாதிரியான பேட்டரி லைஃப் தான் வரனால, நான் அதை வந்து டெய்லி டிரைவராக எல்லா இடத்துக்குமே கொண்டு போக முடியுமானா, இல்லை அதில் இருக்கலே பெஸ்ட்டு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது. பார்க்க போனால் அது வந்து இது அளவுக்கு டியூயல் டிரைவர் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. இதில் இருக்கிற மாதிரி வந்து பேஸுக்காக தனி டைனமிக் டிரைவர், அப்புறம் தனியாக ஒரு ட்விட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனது. அண்ட் பேலன்ஸ்டு ஆடியோ, பேஸே பூஸ்டாக இருந்தாலும் அந்த பேஸ் வந்து ரொம்ப இனிமையான ஒரு பூஸ்டிங்காக ஃபீல் ஆகும். இது எதுலனா OnePlus Buds Pro. ஸோ இப்போ Buds Pro 2R அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து அமேசானில் பார்க்க முடியுது. ஸோ இந்த பிஞ்சுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எவ்வளோ பேர் வந்து பிஞ்ச் ஃபீச்சருக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டீங்க, ஏன்னா பிஞ்ச் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக அவுட்டோரில் நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கட்டும், இல்லாட்டி வாக்கிங் போய்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஸ்வெட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி துடைப்போம், இப்படி துடைப்போம். அந்த டைம்லலாம் நமக்கு வந்து நம்ம ஷர்ட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஆக்சசரி நம்மகிட்ட இருக்குது, அது ஏதாவது பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா ரியாக்ட் ஆகும், அது ரெஸ்பாண்ட் பண்ணும், டச்சாக எடுத்துக்கும், அந்த ஆக்ஷனை டச்சாக எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணும் பட்டு. இந்த பட்டெலாம் அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் இதுவே வந்து இந்த ப்ரோ சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்ச் ஆக்ஷன்னால அந்த மாதிரி எப்பயுமே ரெஸ்பாண்ட் பண்ணாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பட்டெல்லாம் பார்க்கணுமே இது, அப்புறம் இந்த ஓப்போவோட ப்ராடக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஹெல்மெட்குள்ளே இன்கேஸ் எப்பயாவது நம்ம போடுறோன்னு வைங்க, நம்ம அதை ஆன் பண்ணணும்னு இல்லைங்க, நான் பாட்டு கேட்கறதை பற்றி கூட பேசல, ஒரு எமர்ஜென்சிக்காக மாட்டி வச்சிருக்கேன், இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், அங்கே இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குது, டக்குன்னு நான் நிறுத்தி பேசலாம்னு நினச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கழட்டிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு பதில், சரி ஆன் தகோ அப்படி போகும்போது ஏன் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாமே அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட அதை உருப்படியாக பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஆகும்னா, டச் வந்து ரெஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும்.
திடீர்னு ஏஎன்சிக்குள்ளே போகும், டிரான்ஸ்பரன்சிக்குள்ளே போகும், ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த டச்சு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணும், ஒன்றுமே பண்ண முடியாது. யூஸ் ஏண்டா இதை வாங்கி உள்ளே மாட்டணுன்ற அளவுக்கு கடுப்பாகும். ஸோ அதனால் இந்த பிஞ்ச் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அதையும் சொல்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, டியூயல் டிரைவர் இதெல்லாமே, இந்த ப்ரோ டூ அண்டு ப்ரோ டூ ஆர் இதெல்லாமே, இந்த டியூயல் டிரைவர் டிடபிள்யூஎஸ், ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீமியம்னஸ் ஆஸ் வெல் அஸ் வெல் பேலன்ஸ்டு டியூன்டு ஆடியோ அவுட்புட் வேணுமா, அப்போ நீங்கள் வந்து ப்ரோ சீரிஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் இன்னும் பெட்டர் ஆஃபர்லாம் வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய்க்குலாம் கிடச்சதுன்னா ஐம் வெரி மச் ஹாப்பி. அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு அவ்வளோ தூரம்லாம் செலவு பண்ண விருப்பம் இல்லைன்னும் போது தாராளமாக இந்த பட்ஸே வந்து 4,000 ரூபாய்க்குலாம் வருது, ஆஃபரில் 4,000க்கு வருதுன்னும் போது இதை வாங்குறது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதோட நான் உங்களை திரும்ப இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி, என் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் கமெண்ட் பார்த்துட்டு அங்கேயே பதில் சொல்ல முடியும்னா சொல்லிவிடுவேன். அப்படி இல்லைனா கமெண்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பதில்களை சொல்லுவேன். சரியா? ஓகேங்க, அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பை பரட்டா.